இன்றைக்கி நாங்கள் இண்டஸ் வேலையிலேருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். வாங்க என்ன பொருள்னு பார்க்கலாம். பாருங்கள், பேக்கிங் எல்லாம் நல்லா பக்கா சேஃபாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இப்போ இதில் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் இண்டஸ் வேலியில் சேல் பண்ணுறாங்கங்கிறதுக்கான ஒரு இதுவும் ஒரு தேங்க்யூ கார்டும் அப்புறம் நமக்கு இந்த பொருளெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதுக்கு ஒரு யூசர் மேனுவல் மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே நல்லா பபுள் ரப் பண்ணி தான் பேக் பண்ணி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா பபுள் ராப் பண்ணி தான் வந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு ஒரு தவா ஒன்று வாங்கியிருக்கோம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் பொரிக்கிறது, இந்த வாழைக்காய் இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல வெயிட், இது 3 கிலோ இருக்குங்க. இதோடய ப்ரைஸ் வந்து நான் வந்து 699 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு தோசைக்கல். இதையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். கேஸ்ட் எண்ணெய்லாம் வாங்கினா சீசன் பண்ணணுங்க. நான் சீசன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், தோசைக்கல். தோசைக்கல்லுக்கு நம்ம ஒரு தோசை எடுக்கிற கரண்டி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது உட்டனில். நான் இப்போ இதையும் அன்பாக்ஸ் வச்சு அன்பாக்ஸ் இல்லை கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்கங்க, எதுவுமே டேமேஜ் ஆகலை. பாருங்கள், இந்த உட்டன் தோசை கரண்டி கூட நமக்கு டேமேஜ் ஆகலை. பாருங்கள், இந்த தோசை திருப்பி போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், இது இண்டஸ் வேலி அப்படிங்கிறத ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த தோசைக்கல் வந்து நான் வந்து 1399 நான் வாங்கியிருந்தேன். எல்லாமே நம்ம சீசன் பண்ணணும். நான் சீசன் பண்ணுற வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.